ஸ்ரீகுருப்யோ நமகா நாஜகி நான்முகி நாராஜனி கை நளின பஞ்ச சாஜகி சாம்பவி சாமலை சங்கரி சாதினச்சுவாஜகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆஜகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே எல்லாமுள்ள அன்னையாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்தேத்தி என்னுடைய குருநாதனின் மலரடிகளையும் பணிந்து அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய ஆசீர்வாதங்கள் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் சிவாயினம்ம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஐப்பசி மாத ராசி பலன் இந்த ஐப்பசி மாதம் தமிழ் வருடம் சார்வரி வருடம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முடிய நடக்க இருக்கின்ற ஐப்பசி மாதம் சிம்ம ராசிக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது தான் நாம் வந்து இப்போ பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக சிம்ம ராசியை சொல்கின்ற பொழுது இந்த புரட்டாசி மாதம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஆரோக்கிய குறைவுகள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஆமாம் நிச்சயமாக ஒரு ஆரோக்கிய குறைவுகள் இருந்திருக்கும் அதிலும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் சரியா இப்போ சில பேர் வீட்டிலே ஒரு கஷாயம் குடிச்சு அவங்களே பாதி மருத்துவம் செய்திருவாங்க ஆஸ்பத்திரிக்கு போகாத அளவுக்கு பார்த்துப்பாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு மருத்துவ செலவு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீண் விரயத்தை அதாவது மருத்துவ விரயத்தை இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் அதே போல் ஆரோக்கிய குறைவு ஆஸ்பத்திரி செலவுகள் இருந்தாலுமே கூட இதை தாண்டி மனசில் எப்பயும் ஒரு பயம் இருக்கும் இது நடக்குமா வேறு ஏதாவது நடக்குமா ஆப்போசிட்டாக ஏதாவது நடந்துருமா எதிர்மறையாக ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனசில் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும் சரி இதெல்லாம் இருக்குது சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது சாமி கரெக்டு இப்போது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியல சிம்மராசினியர்களே உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாகவும் அதே சமயம் எட்டாம் அதிபதியாகவும் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவன் குரு பகவான் கரெக்டாக இந்த ஐப்பசி மாதம் முடிகிற அன்றைய தினம் உங்கள் அஞ்சாம் பாவத்திலேருந்து ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ அதனுடைய தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பயம் அஞ்சாம் பாவத்தில் இருந்தவர்களும் ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் எந்த ஒரு புண்ணியம்தான் அவங்கள காப்பாத்துச்சு அது வருமானமாக இருக்கலாம் வரவு செலவாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு அந்த குரு அஞ்சாம் இடத்துல இருந்த இருக்க போய்ட்டு சம்மந்தமே இல்லாத உங்களை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்து ஒரு வருமானத்தை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு அந்த வருமானம் வந்திருக்கும் இதுதான் அஞ்சாம் பாவம் செய்யக்கூடிய வேலை இந்த பூர்வ புண்ணிய அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்து ஆட்சி பெற்று பலம் பெற்றதுனாலே உங்கள் வண்டி ஓடித்து இப்போ அவர் ஆறாம் பாவத்துக்கு செல்வதனாலே தான் இந்த ஆரோக்கிய குறைவு வந்ததுக்கான காரணம் அதோடு மட்டுமல்ல இந்த மருத்துவ செலவு வந்ததுக்கும் அதுதான் காரணம் ஹாஸ்பிட்டல் செலவு வந்ததுக்கும் கா ஸ்கேன் எடுத்திங்களா ப்ளட் டெஸ்ட் கொடுத்தீங்களா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்திருக்க வேண்டும் ஆமாம் சார் நான் இதெல்லாம் எடுத்தேன் சார் அப்போது தப்பிச்சுக்க நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த செலவும் வராது இந்த ஆஸ்பத்திரி செலவு வந்தேன்னா சாமி நீங்கள் நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன்னு சொல்கிறேன் இது போய் நீங்கள் சந்தோஷம்னு சொல்கிறீங்களே ஆமாம் நீங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு வரலை அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து சங்கடமே ஆஸ்பத்திரி போயாச்சுன்னா உங்களோட வினை முடிந்தது அந்த கிரகம் என்ன வேலை செய்யறதுக்காக காத்திருந்ததோ அந்த வேலையை அது செய்து விட்டது அதனால அது அடுத்த வேலையை பார்க்கும் நீங்களே போய் வேறு வேலையை பார்க்கலாம் இன்னும் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிற சாமின்லாம் யாராவது கை தூக்குனிங்கன்னா உங்களுக்குலாம் வந்து நான் தான் அடுத்த மாதம் ராசி பண்ணலாம் சொல்லணும் ஆக சிம்ம ராசிக்கு இந்த ஐப்பஸ் புரட்டாசி இப்படி போச்சு ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூணாம் பாவமாகிய துலாத்திலே மாதம் முழுவதும் வீற்றிருக்கிறார் முதல்ல உங்கள் ராசிநாதன் அங்கே நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சிம்மத்திற்கு மூன்றாம் பாவமாகிய துலாம் ராசியிலே இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் இருக்கிறார் அந்த ஐப்பசி மாதம் அவர் அங்கே இருந்தாருன்னா என்ன ஆயிட்டாருங்க நீச்சம் அடைந்து விடுகிறார் சரி நீச்சம் அடைஞ்சிட்டால் சரி ஓகே அது ஒன்று மட்டும் தானா அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துக்கு போக இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல ஏழுக்கும் ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவரும் ஆறாம் இடத்துக்கு போக காத்திருக்கிறார் எட்டுக்குடையவனும் ஆறுக்கு போக காத்திருக்கிறார் அப்போது ஆறு ஏழு எட்டு அஞ்சு இந்த நான்கு பாவ அதிபதிகளும் ஒன்றிணைந்து அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த நான்கு பாவ அதிபதிகளும் ஒன்றிணைந்து சேர்க்கையாக கூட்டாக ஆறாம் இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க நான்கு பாவ அதிபதிகள் ஒன்று கூடி ஆறாம் பாவத்தில் ரோகஸ்தானத்தில் போய் உக்காடுறாருன்னு சொன்னாக்கா சிம்மராசினியர்களை நீங்களாம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்ன சாமி நீங்கள் பயம் ஒருத்துறீங்க எனக்கு தான் இப்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கிறது உங்கள் குலசாமி உங்கள் குலதெய்வத்துடைய அருளாசி இருக்குது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடக்குது அஞ்சாம் அதிபதி தசையோ ஒன்பதாம் அதிபதி தசையோ லக்னாதிபதி தசையோ நடக்குது இல்லை லாபஸ்தானபதி ஸ்தான அதிபதியுடைய தசை நடக்குது அப்படி இல்லைன்னா யோகி ஜோகத்தினுடைய யோகின்னு அது தசாபுத்தி நடக்குது அதனால் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷம் நீங்கள் இன்னும் தெய்வ வழிபாட்டில் அதிகமாக ஈடுபாடு செய்யுங்க தெய்வத்தை நம்புங்க இன்னும் அதிகமான பக்தி செலுத்துங்கள் இன்னும் கூட நீங்கள் நல்லபடியாக மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இப்போது ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக நாம் வந்து பார்த்துட்டு வருவோம் முதல்ல வர்த்தகம் தொழில் செய்பவர்களுக்கு அது செய்தொழிலாக இருந்தாலும் சரிதான் கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரிதான் முதலாளிங்கிற ஸ்தானம் சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய தொழிற்சாலைகளாக இருந்தாலும் அவர் முதலாளி அப்படிங்கிற ஸ்தானம் இருந்தால் இது பொருந்தும் சிம்மராசினியர்களே இது வரவு செலவுக்கான காலம் இந்த மாதம் வியாபாரம் நன்றாக இருக்கும் வியாபாரம் சிறப்புடையதாக இருக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும் வரவு செலவுகள் இருக்கும் அதே சமயத்தில் பண தேவைகளும் அதிகரிக்கும் பண தட்டுப்பாடு இருக்கும் ஓகேவா என்ன சாமி நீங்கள் ஒரு பக்கம் வருமானம் அதிகமாக இருக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறீங்க அதே சமயத்தில் ஃபண்டு டிமாண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் அப்போது வரவுக்கு ஏற்ப செலவு இருக்காது வரவை விட செலவு அதிகமாக காத்திருக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு அஞ்சாயிரரூபா இன்றைக்கி வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் மைண்டில் ஓடும் நமக்கு அங்கே தேவை வந்து எட்டாயிரம் ரூபாடா எங்கள் ரூபா தான் வருதுன்னு ரூபாய்க்கு அடுத்தது எங்கே போய் பார்க்குறதுன்னு திருளியே நம்ம மனசுக்குள்ளே உட்காந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணணும் முன்னறிதல் அதே போல் நாளைய செலவுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் முன்கூட்டியே அதை பிளான் பண்ண வேண்டிய அவசியம் நிர்பந்தம் சிம்மராசிக்கு ஏற்படுது அப்போது வரவு செலவுகள் இருக்கும் ஆனால் அதைவிட பண தேவைகள் பண தட்டுப்பாடு அதிகரிக்கும் சிம்மராசி நேயர்களே இது வந்து நிச்சயமாக நல்ல தசாபுத்தி இருந்து உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரங்களும் நல்லபடியாக அமைந்திருந்தால் சில மாறுதல்கள் ஏற்படலாம் அதுதான் விஷயம் ஆக அடுத்ததாக வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புன்னு சொல்லும்போது நிறைய அன்பர்கள் இன்றைய தினம் வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் எத்தனையோ அன்பர்கள் ஃபோன் செய்கின்ற பொழுது வெளி முக்கியம் குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து ஃபோன் செய்யக்கூடிய அன்பர்கள் இங்கே எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த சாமி இந்த கம்பெனியை என வந்து வெளியே அனுப்பிட்டாங்க எனக்கு வேறு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது புதிய வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் இல்லை ஏற்கனவே வேலை செஞ்சுருந்து அந்த வேலையில் விட்டு நீங்கள் இருந்தாலும் சொல்லுதான் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரைலாம் நான் தான் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லினா குரு பயிற்சி நடக்க இருக்கின்ற இந்த குரு பயிற்சியும் சனிப்பெயர்ச்சியும் சிம்ம ராசிக்கு மிக 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 முக்கியமானது குறிப்பாக சிம்ம ராசிக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நான்கு பாவ அதிபதிகளும் ஒன்றிணைந்து ஆறாம் பாவத்தில் போய் உக்காடுறாங்க அப்படின்னு சொல்கிற போது அப்போ எப்படி இருக்கும்னாக்கா அவங்க மிக எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த குரு பயிற்சி பரிகாரம் சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பாக கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் அந்த ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டராக இருந்தாலும் சரி தான் பிளாட் ப்ரமோட்டராக இருந்தாலும் சரி தான் அதே போல் பில்டர்ஸ் எங்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க ப்ரமோட்டர்ஸ் செய்யக்கூடியவங்க கட்டுமான தொழில் அதை செய்ய பில்டர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க சினிமா துறையை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் புகழ் எடுப்பாங்களோ யாரெல்லாம் ஃபெமிலியர் ஆவாங்களோ யாரெல்லாம் ஃபேமஸாக இருப்பாங்களோ இல்லை உங்கள் கம்பெனி நேம் பிராண்ட் நேம் ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா ஒரு பில்டர்னாக்கா அந்த பில்டர் வந்து ஒரு பேர் வாங்கியிருப்பாங்க ஒரு நேம் இருக்கும் அந்த கம்பெனிக்கு பேனர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேர் புகழ் பெற்றவர்களுக்கு எல்லாம் அந்த பேரை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும் எந்த விதமான தலைகுனிவும் வராமல் காப்பாற்றிக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த குரு பெயர்ச்சிக்கு நீங்கள் அவசியம் இந்த குரு பெயர்ச்சி ஹோமம் செய்து கொள்ள வேண்டும் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் இல்லத்திலேயே குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு நாள் நல்ல தராபலன்களை பார்த்து என்றைக்கும் ஹோமம் உங்களுக்கு செய்தால் ஒத்து வரும் அந்த நாளும் கோலும் உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்த்துட்டு நாளை ஃபிக்ஸ் பண்ணணும் காலண்டரில் முகூர்த்தம் போட்டுந்தான் அன்னைக்கு பண்ணிக்கூடாது அது வந்து ஒட்டுமொத்த பொதுவான பலன் அது உங்களுக்கு அந்த ஹோமம் செஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்கா இன்றைக்கி பண்ணால் நமக்கு அது ஏர்வையாகுமா சாமி பலன் கொடுத்தா நமக்கு அது ஒட்டுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிந்தால் அவரவர்கள் இல்லத்திலேயே குரு பயிற்சி ஹோமம் செய்து கொள்ள வேண்டும் குரு பயிற்சி ஹோமம்னா எப்படி சாமி செய்யறது உடனே நீங்கள் பகிர்ந்துக்கிற அகிட்ட போயிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாமா நான் ஒரு நாகரோ ஹோமம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார்னாங்க சரிப்பட்டு வராது நீங்கள் செஞ்சுக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் எப்படி செய்யணும்னு நான் வழி சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க எங்களுக்கு இப்படி தாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சந்தேகங்களை வழிமுறைகளை சொல்லித்தரேன் அதில் பிரகாரம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி செய்ய முடியலையா இந்த குரு பயிற்சிக்கு அடியேன் தாம்பரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் குரு பயிற்சி ஹோமம் ஒன்று மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த பரிகார ஹோமத்திற்கு நீங்கள் அந்த ஹோமத்தில் கட்டாயம் கலந்துக்கணும் கலந்துட்டு கலந்துக்கிறதா இருந்தால் சங்கல்பமோ ஹோமமோ சாமி எனக்கு தனியாக ஹோமத்துலேயே எனக்கு வந்து சேர்த்துருங்க சாமி எனக்கு தனியாக சங்கல்பத்துக்கு சேர்த்துருங்க அப்படின்னு நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கும் ஃபோன் செய்து நீங்கள் உங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்போது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் மிக 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 முக்கியமானது நீங்கள் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்கள் நம்ம ஹோமத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும் தனியாக உங்களால் செய்ய முடியாத செலவு பண்ணி ஓ ஒரு பத்து பேர் நூறு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டாலே மகிழ்ச்சியானது சரி வேலை வாய்ப்புகளுக்கும் இதே தான் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் டிசம்பர் மாதம் தான் சிம்மராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கும் அல்லது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாக்கில் அங்கே வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் வேலை கிடைக்கும் அப்போ ரெண்டு மாதம் எங்களுக்கு வேலை கிடைக்காதா சாமி அப்படின்னு கேட்டால் நீ ஆமாம் நீங்கள் அதுக்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது சிறப்பானதாக இருக்கும் அது அரசாங்க உத்தியோகமாக அரசாங்க உத்தியோகமாக இருந்தால் கூடுதல் கவனம் தேவை அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கு பணி சுமைகள் அதிகரிக்கும் யாருக்குங்க பணி சுமைகள் அதிகரிக்கும் யாருக்கு அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு பணி சுமைகள் அதிகரிக்கும் நேரம் அதிகமாக இருக்கும் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும் ஆனால் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுதல் வேண்டும் சரியா சரி அதே போல் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலே அந்த குடும்பஸ்தானமும் அங்கே வந்து வீக்காக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிம்மத்துக்கு நான்காம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே வக்ரம் பெற்று இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் முப்பது நாளும் வக்ரகத்தில் இருக்கார் சுகஸ்தான அதிபதி சுகபோகம் அங்கே மறைந்து விடும் சுகபோகம் அங்கே மறைந்திருக்கும் ஆகினாலே சிம்ம ராசி என்பர்கள் அந்த குடும்பஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களிடத்திலும் சரி தான் பிள்ளைகளிடத்திலும் சரி தான் உறவுகளிடத்திலும் சரி தான் பெண்களாக இருந்தால் மாமனார் மாமியார் இடத்திலும் சரிதான் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான் இவங்க எல்லாம் எதுலாம் குடும்பம்னு நாம் சொல்கிறோமோ நீங்கள் எதை வந்து குடும்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாவதற்கு அதிக சிரமப்பட வேண்டியதற்கும் அதிகம் அதிகம் முயற்சி செய்ய வேண்டியதற்கும் நிறைய யோசிக்கணும் எப்படிலாம் சந்தோஷமாக வச்சுக்கலாம் குடும்பத்தை எப்படிலாம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு நிறைய யோசிக்க வேண்டியதற்கும் அதிக முயற்சிகளை செய்ய வேண்டியதற்கும் கடுமையாக உழைக்க வேண்டியதற்கும் அப்போ குடும்ப மகிழ்ச்சி என்பது உங்கள் கையில் தான் இருக்குது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கவனம் தேவை நான்காம் அதிபதி எங்கே இருக்காருங்க எட்டாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் எட்டில் போய் வக்கரம் அடைகிறார் பெரியவர்களுக்கு ஆரோக்கிய குறை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்பா அம்மாவுக்கு ஆரோக்கிய குறை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மாமனார் மாமியார் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் மூத்த சகோதரர்கள் பாதிக்கப்படலாம் சரியா ஒரு சில இடத்துல இளைய சகோதரிகள் பாதிக்கப்படலாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே அவர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலும் எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் வரையிலும் நான் சொல்கிறது பைப்பசி மாதம் மாதம்தான் நான் இருக்கேன் ஆனால் அடுத்த ஐப்பசி வரையிலும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஏழாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் அப்போ அந்த ஏழுக்குடையவன் ஆறாம் இடத்துல வந்து மறைஞ்சிக்கிறார் எட்டாம் அதிபதி அவரும் போய் ஆறாம் இடத்துல மலைஞ்சிக்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கணவன் மனைவி புரிஞ்சு நடந்துக்கணும் இந்த கணவரை நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த மனைவி நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஏதாவது தேவையில்லாமல் ஒரு இரு வார்த்தைகளை பேசிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு நடந்துக்கணும் அப்போ தான் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் கவனம் தேவை விட்டு கொடுத்து போகணும் சரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்களா சாமி அப்படின்றத கேள்விப்போம் இருக்கிற கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் சரி ரைட்டு ஏற்கனவே சண்டை போட்டு பிரிஞ்சுருக்கோம் சாமி நாங்கள் எங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டுருக்கு வழக்கு நடந்துக்கிட்டுருக்கு நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படிங்கிறது தான் சாமி கேள்வி தாராளமாக நீங்கள் ஒன்று சேரலாம் அதற்கான காலம் காத்திருக்கிறது ஆனாலும் இந்த ஐப்பசி கார்த்திகை போய் மார்கழி மாதம் வரணும் மார்கழி மாதத்தில் தான் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த பிரிந்த கணவன் மனைவிக்கு நிச்சயமா சொல்லியாகணும் அந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நீங்களும் அந்த குரு பெயர்ஜி ஹோமத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும் நீங்கள் தாராளமாக அந்த கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஜாதகத்தை வச்சு அங்கே பூஜை பண்ணணும் இப்போ எங்கள்கிட்ட நான் பண்ணக்கூடிய அந்த பரிகார ஹோமத்தில் அதான் பண்ணுவேன் அவங்க பர்த் டீடைல்ஸ் வாங்கி அந்த ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தை அங்கே பூஜையில் வைக்கணும் அதுதான் முறை ஆகியனால அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் கலந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதிக பக்தியும் பக்தியோடு சேர்ந்த முயற்சியும் உங்களுக்கு தேவை சரியா அடுத்ததாக திருமண யோகம் திருமண யோகம் எப்படி இருக்கும் ஏழாம் அதிபதி திருமண யோகத்தை பொறுத்தவரை தை மாதம் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு திருமண யோகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ சிம்ம ராசிக்கு இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணமே நடக்காதா அப்படின்னு குதர்க்கமாக ஒருத்தர் வந்து எந்த கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்டால் தானே பதில் பிறக்கும் அவர் கேட்கட்டும் பரவாயில்ல திருமண யோகம் என்பது தை மாதம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்போ இந்த ஐப்பசி கார்த்திகளை சிம்மராசிக்கு கல்யாணம் நடக்காதா சாமி அப்படின்னு கேட்டால் கல்யாணம் நடக்கும் அது அவங்க ஜாதக கர்மா பிரகாரம் நல்ல தசாபுத்தி அமைந்து ஏகாதிபதி தசையோ இல்லை வந்து சுக்கரனுடைய தசையோ அதுதான் அந்த கடத்திற்காரன் சம்மந்தப்பட்டு அந்த தசாபுத்தி நடந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆனால் பொதுவான பலன் காத்திருக்க வேண்டியதற்கும் நிறைய காரணங்களை சொல்லி யாரும் தள்ளி போடக்கூடாது புரிதுங்களா அது வந்து சரியில் கண் சரியில்லை மூக்கு சரியில்லை அப்படி வந்து வசதி வாய்ப்பு இல்லை அப்புறம் வயசு சரியில்லை அழகாக இல்லை படிக்கலை வேலைக்கு போகலை என்னெல்லாம் உங்களுக்கு காரணம் சொல்லுமோ அதெல்லாம் காரணத்தையும் சொல்லிகிட்டுக் கூடாது ஆமாம் உங்களுக்கு இதுவே அதிகம் அப்படின்னு நினச்சின்னு டக்குன்னு ஏற்றுக்கணும் இல்லைன்னா திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்ததாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரையில் சிம்மராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு நீங்கள் ஏற்கனவே ஏதேனும் பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை சாமி நான் நிறைய ஜோசியரை பார்த்துட்டேன் எத்தனை எத்தனையோ ஜோசியரை நான் பார்த்துட்டேன் உங்களை விட பெரிய ஜோசியரையே நான் பார்த்துட்டேன் ஆனால் அவங்களாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் போய் செஞ்சுட்டு வந்துட்டேன் சாமி ஆனால் நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதுதான் உண்மை உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய சரியான குருவை நீங்கள் இன்னும் தேர்ந்தெடுக்கலை அவரை நீங்கள் இன்னும் போய் பார்க்கலை சந்திக்கலை அப்போ இன்னும் உங்களுக்கு தேடுதல்களில் தான் நீங்கள் இருக்கீங்க குருவையே நீங்கள் இப்போ தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கான குரு எங்கேயோ காத்திருக்கிறார் அப்போ நீங்கள் அவர் போய் ஃபஸ்ட்டு அவரை தேடி கண்டுபிடிச்சி ஐயா உண்மையான காரணத்தை எனக்கு குழந்த பிறக்குமா இந்த ரெண்டு பேர் ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா இதை தான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டா இதை வந்து அந்த ஜோசியர் என்னை மாதிரி வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லணும் சார் உங்களுக்கு இருக்குது சார் உங்களுக்கு கிடையாது நீங்கள் வேறு ஏதாவது ஐடியா பண்ணுங்கள் அப்படின்னு ஓப்பனாக உடச்சி சொல்லணும் பயப்படக்கூடாது ஏன்னா உண்மையை சொன்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும் அதுதான் விஷயம் அதனால் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை இது பிரார்த்தனைக்கான காலம் ப்ராஜித் பராஜ காலம் அதனால் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ட்ரீட்மெண்ட் எதாவது எடுக்காதா அதனால அந்த ட்ரீட்மெண்ட்டையும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க போக போக தான் உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த சிம்மராசினியர்களே இந்த ஐப்பசி மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்த என்ற வாழ்த்துக்களை நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் நன்றி வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நமச்சிவாயம்